இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி விஎம்சி மிஷினில் இருக்கிற அந்த பேனல் போர்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஎன்சி இந்த பேனல் போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றியும், ப்ளஸ் ஏதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீபோர்டில் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஏபிசி DEFGH அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏபிசியில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் கீஸ் இருக்கும். நம்பர் கீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 0 வரைக்கும் 0 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்பமெட்டிக் கீஸ் அதுக்கப்புறம் நம்பர் கீஸ் அதில் இருக்கும். ஸ்பெஷல் கீஸ்லாம் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கீ ஒரே பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கீ ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சின்னதாக இருக்கிற நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ணணும், இல்லை அந்த நம்பர் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சின்ன லெட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கீஸில் வந்து ஆரோ கீஸ் இருக்கும், அப் டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மைனஸ் ப்ளஸ் டாட்டு இப்போது 0.1 அந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த டாட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக இது கீபோர்டில் வந்து ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த POS பட்டன் தான் இருக்கும். இந்த POS அப்படின்னா என்னென்னா இந்த மிஷின் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத காட்டும். அது வந்து இப்போ டூல் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த POS பட்டனில். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பட்டன் ப்ரோக்ராமில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆஃப்செட் பட்டன், இது வந்து என்னென்ன ஆஃப்செட்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பட்டன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேன்சல் இன்புட்டு இன்புட் ப்ளஸ் சிஸ்டம் மெசேஜ் கஸ்டம் அலர்ட் இப்போ இந்த இது பாருங்கள் ஆல்ட் இருக்கும் இன்சர்ட் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பட்டன் இருக்கும். இந்த இது என்னென்னா ப்ரோக்ராமில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆல்டர் பண்ண போகிறோமா இல்லைன்னா புதுசாக ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ண போகிறோமான்றதை பற்றி கொடுக்குறதுக்கெல்லாம் அந்த பட்டன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆரோ கீஸ்லாம் இருக்குது. பேஜ் டவுன் பேஜ் அப்பு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறப்போ பேஜ் அப் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோ கீஸ் அப் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கீபோர்டில் வந்து நார்மலாக எல்லா கீஸும் இருக்குது. டெலீட் பட்டன் கூட இருக்கும் இதில். நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கேன்சல் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி கீபோர்டில் வந்து எல்லாமே இருக்கும். இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் புதுசாக மேக் பண்ணுவாங்க.